வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் கில்மா ஜோதிடம் இந்த தலைப்பில் வந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்தில் நாம் போட்ட நான்கு புத்தகங்களில் ஒரு புத்தகத்தின் தலைப்பே வந்து கில்மா ஜோதிடம் தான். அது என்னடா ஆச்சுன்னா, நண்பர் விமலாதித்தன் என்பவர் ஒரு 10,000 ரூபாயை அனுப்பி இதை வந்து எல்லா லைப்ரரிக்கும் அனுப்புங்க அப்படின்னு விட்டார். நம்மது வந்து முன்பதிவு திட்டம் தானே, முன்பதிவு திட்டத்திலேயே அவர் வந்து இன்க்ளூட் ஆகிட்டார். இப்போ லைப்ரரிக்கு வந்து புஸ்தகத்தை அனுப்பும்போது அதில் கில்மா ஜோதிடம்னு இருந்தால் அது எதனா வில்லங்க வந்துட போகுது, ஏன்னா 10,000 ரூபா திருப்பி கொடுக்க வேண்டி வரும்ல. அதனால் வந்து அதை ஜோதிடமும் தாம்பத்தியமும் அப்படின்னு மாற்றிவிட்டோம். அது ஒரு பக்கம். இல்லை, மனிதன் தொடர்பான எந்த ஒரு இயலாக இருந்தாலும், அது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அடிப்படையான ஒரு உண்மை இருக்குது. அந்த அடிப்படை உண்மையை உள்வாங்காமல், அதை வந்து அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த தியரியை வந்து கொண்டுட்டு வந்தாலும் அது புட்டுக்கும், அது புட்டுக்கும். அதான் மேட்ரு அங்கே. அந்த அடிப்படையான உண்மை என்னடான்னா, சைக்காலஜியில் சொல்கிறது, இங்கே எல்லா பயலும் என்ன செய்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இரண்டு இச்சைகள். ஒன்று கொல்லும் இச்சை, இன்னொன்று கொல்லப்படும் இச்சை. அது ஒரு சேர நிறைவேறுவது செக்ஸில். டீப்பாக போக விரும்பலை. நீங்கள் வந்து நம்ம பிளாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த கொல்லும் இச்சையை நிறைவேற்றி கொள்ள முயற்சிப்பவன் சேடிஸ்டாக மாறுறான். அதே போல் கொல்லப்படும் இச்சை, அந்த கொல்லப்படும் இச்சையை நிறைவேற்றி கொள்ள பார்ப்பவன் மசாகிஸ்டாக மாறுறான். இங்கே வந்து எந்த பயலுமே வந்து நார்மல் கிடையாது. ஒன்று சேடிஸ்ட்டு, இல்லை மசாகிஸ்ட்டு, இல்லை அது ஒரு 60%, இது ஒரு 40%, இது ஒரு 60%, அது ஒரு 40%, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ நாம் இந்த காட்டுமிராண்டி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது கொல்லணுமா, கொண்டுட்டோம். கொல்லப்படணுமா, எவனையோ போய் சுரண்டி விட்டால் போதும், கொண்டு விடுறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த கிஷோர் கே சாமியெல்லாம் பாருங்கள், எப்படியெல்லாம் நக்கல் பண்ணாங்க. இந்த என்ன கருமம், இவர் மேலே போய் குண்டர் சட்டமா, அதே போல் இவரை வந்து வெறும் கம்பி போட்ட செல்லில் போடாதீங்க, ஜல்லடை போட்ட செல்லில் போடுங்க, கம்பி வழியாக நுழைஞ்சி வந்துடும், இப்படியெல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவருடைய மைண்டில் வந்து என்னடான்னா, இர்ரா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் யாருன்னு காட்டுறேன். அதான் கொல்லும் இச்சை. உங்கள் கொல்லும் இச்சை நிறைவேறணுன்னாக்கா நீங்கள் வந்து சாக தயாராகிடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ கொல்லும் இச்சை, அந்த கொல்லும் இச்சை என்பது ஸ்தூலமாகத்தான் நிறைவேறணும்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கையாண்ணியே எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாநில கனவுகள், இது வந்து 1999 ஸ்டார்ட் ஆகுது. 2009, 2019, 20 வருஷம், இது ஒரு 3 வருஷமா, இத்தனை வருஷம் இந்த மாநில கனவுகள் மக்கள் மேலே பாரம் சுமத்தாமல் அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி இன்னோவேட்டிவ் வேஸில் ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் இதனுடைய சரக்கு. இதை 23 வருஷமாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இது என்னடான்னா, என்னுடைய கொல்லப்படும் இச்சை நிறைவேறுகிறது. கொல்லப்படும் இச்சை நிறைவேறுகிறது. ஒரு வேளை நடக்க வேண்டிய கட்டத்தெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒய்யால் ரத்த ரத்தமாக கக்கியாச்சு. இப்போ வந்து இந்த மெடிக்கேஷன், இதை விட ரத்த வாந்தியே மேலு போல. என்ன பெண்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை மாதவிலக்கு, நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஒய்வு போ
அழகு விட்டுட்டுருந்தா ஒரு 6 மாதத்தில் துபாய்க்கு போயிட்டுருக்கலாம் நிம்மதியாக. மெடிக்கேஷன் இது வந்து என்னடான்னா பெரிய நரகம், வயிற்றுல எரிச்சல், அப்படியே நல்லா இருக்கும், பசியாக இருக்கும், சாப்பிட முடியாது, தூக்கம் வராப்புல இருக்கும், தூக்கம் வராது, இப்படி விதவிதமாக இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. கொல்லப்படும் இச்சை நிறைவேறிடுச்சு. ஒரு வேளை கொல்லும் இச்சை அது எப்படி நிறைவேறும்? இப்போ சப்போஸ் இப்போ வந்து அறிவாலயத்திலேருந்து ஃபோன் வருதுன்னு வைங்க, யாருங்க சித்தூர் முருகேசனா, தளபதி வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறாரு, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு ஒரு ஃபோன் வருதுன்னு வைங்க. அப்போ என்னாங்க, கொல்லும் இச்சை நிறைவேறுகிறது. இப்போ நான் போய் தளபதியார்கிட்ட இந்த ப்ரொபோசல் எல்லாம் மேன்யூலாக கொடுத்து, தலைவரே கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா இவனுக்கு வந்து தொடச்சி வச்சுட்டு போயிட்டானுங்க, இந்த அடிமைங்க தொடச்சிட்டானுங்க. இருக்கிற சவால்களாக மிகப்பெரிய சவால்கள். இப்போ ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம், இதில் திமுக தேர்தல் அறிக்கையை வேறு நிறைவேற்றணும், இதில் இந்த கொரோனா அடி ஒரு பக்கம், அங்கே வந்து மாற்றாந்தாய் மாதிரி அந்த ஒன்றிய அரசு, இது மேட்ருங்க. இதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இயலாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் இந்த மனிதனின் அடிப்படை இச்சைகளான இந்த ரெண்டு மேட்ரை விட்டுறப்படாது. இந்த ரெண்டு மேட்ரும் ஒரு சேர நிறைவேறுவது செக்ஸில், செக்ஸை விட்டுறப்படாது. உங்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சைக்காலஜியில் அப்படி தான் வந்து செக்ஸை கொண்டுட்டு வருவார், உங்களுடைய எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் செக்ஸ் அப்படிம்பார். அதுபோல் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் பின்னால் இருப்பது செக்ஸு தான், செக்ஸு தான். அந்த செக்ஸை வந்து ஜோசியத்தில் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னா, சும்மா சுக்கரன், சுக்கரன் 7 கூடையவர், 2 கூடையவர், 12 கூடியவர், இல்லை 3 இடத்துக்குரியவர், இங்கே ஜோலியை முடிச்சு போடுறாங்க. அது அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. மனிதன் உருவானது செக்ஸில், அவனுடைய ஒவ்வொரு செல்லிலும் செக்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொல்லிட்டு வந்த பாவங்கள் கிரகங்களை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அது வந்து சரியாக வராது, சரியாக வராது. இது ஒரு பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிரன், சுக்கரனை ஏண்டா வந்து அந்த காலத்தில் இப்படி அடிப்படையாக வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்தது என்ன, ராஜரீகம், மொனார்கி, ராஜா இருப்பார். ராஜா கிட்டே போனோன்னா என்ன பண்ணணும், நல்லா பாட்டு பாட தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம ஈழத்தமிழர்கள் வொகாபுலரியில் சொன்னால் வடிவாக இருக்கணும், ராஜாவை பார்த்துக்கலாம். அந்த கருமத்தியே தான் இன்னும் இவனுங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அது வேறு கதை. அன்னைக்கு ராஜா, இந்த காலத்துக்கு மந்திரிங்க, அவ்வளோதான். சமஸ்கிருதத்தில் கவிதை எழுதுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க பைத்தியகாரத்தனம்லாம், அது ஒரு பக்கம். சுக்கரன் தான் வந்து கலைகளுக்கு காரகன். நீங்கள் கலைகளில் வல்லவராக இருந்தால் உங்களுக்கு பெரிய மனுஷன் சவகாசம் கிடைக்கும். பெரிய மனுஷன் சவகாசம் கிடைச்சா உடனே உங்களுக்கு வந்து ஆடு மாடு கண் வீடு வாசல் எல்லாம் அமைஞ்சிடும். அமைஞ்சாச்சுன்னா அடுத்தது என்ன, கில்மா தான். நான் கொஞ்சம் முன்ன தான் சொன்னேன், உங்களுடைய ஒவ்வொரு செயலின் பின்னாலும் இருப்பது செக்ஸு, அவ்வளோதான். புரிகிறதோ? இப்போ மறுபடியும் ஏன் மேட்ருக்கே வரும், இப்போ நான் வந்து என்னென்னமோ பண்ணுறேன், கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்குறேன், ப்ரைம் மினிஸ்டருக்கு ஐடியா கொடுக்குறேன், அவனுக்கு ஐடியா கொடுக்குறேன், இவனுக்கு ஐடியா கொடுக்குறேன், எதுக்கு? திடீர்னு ஒரு நாள் லைம்லைட்டுக்கு வந்துடுவோம், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டியும் நம்மளை வந்து ஆட்டோகிராஃப் கேட்கும். புரியுது? இதுதாங்க மேட்ரு. இதில் வந்து
உண்மையை ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். அதை தாண்டி செல்வதால் நீங்கள் உண்மையை தவற விட்டு விடுவீர்கள், அங்கே தான் ப்ராப்ளமே வருது. சரி, ஆக மொத்தத்தில் இந்த கில்மா அப்படிங்கிற மேட்ரை வந்து 9 கிரகங்களும் 12 பாவங்களும் டிசைட் பண்ணுது, அதை புரிஞ்சிக்கணும். இப்போ முதல்ல வந்து சம்பிரதாயமாக சுக்கிரன் 7 குரியவர் யார், அவர் தான் வந்து கலத்திரம், மனைவியை காட்டக்கூடிய கிரகம். அந்த 7 இடத்து அதிபதி, அதை பொறுத்து தான் உங்களுக்கு மனைவி அமைவாங்க.